எழுத்தாளர்களும் வந்து இலக்கிய படைப்புகளும் அதிகமாக வெளிவந்துருக்கு. தினம் ஒரு எழுத்தாளர் அறிமுகமாயிட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, தினம் ஒரு நூல்கள் வந்து வெளியிடப்படுது. அது பார்த்தீங்கன்னா சில நூல்கள் வந்து கொஞ்சம் தரம் இல்லாத தகுதியில்லாத நூல்கள் கூட வருது. இப்போதும் பார்த்தீங்கன்னா இன்றைய செய்தி நாளை வரலாறுன்ற போது இன்னைக்கு அச்சில் வர்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த 10, 20, 30 ஆண்டுகளில் இதெல்லாம் வந்து உண்மை என்ற அடிப்படையில் மாதிரி ஆயிடுங்க. உங்களை மாதிரி ஒரு சான்றர் பெருமக்கள் வந்து இந்த மாதிரி தரமான படைப்புகள் வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு தரம் இல்லாத படைப்புகள் வர்றவங்க எழுதுறவங்கள ஒரு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி இருக்கு. இன்றைக்கு வந்து எழுத்தாளர்களுக்கு எழுத வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆதாரங்களை தருகிற நூலகங்கள் நூலகங்களில் பயன்படுத்துகிற போதுதான் அவர்களால் வந்து நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும். எடுத்துக்காட்டாக நம்முடைய ரொமான் ரோலா நூலகத்தில் நான் 2004 இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் கட்டுரைகள் எழுதுகிற போது ரொமான் ரோலா நூலகத்தில் அப்போது இருந்த நிலவரப்படி 338,300 நூல்கள் நம்முடைய ரொமான் ரோலா நூலகத்தில் இருக்கின்றன. அதில் தமிழ் நூல்கள் 120,000 நூல்கள் என்றும் ஆங்கில நூல்கள் 175,000 நூல்கள் என்பதும் அந்த 2004 ரொமான் ரோலா நூலகத்தை பற்றிய குறிப்பு. எத்தனை பேர் இந்த 120,000 தமிழ் நூல்களை நம்முடைய ரொமான் ரோலா நூலகத்தை பயன்படுத்தி படிக்கிறார்கள், படித்ததை கொண்டு நூல்கள் ஏற்றுகிறார்கள் என்பது அவரவர் சிந்தைக்க நான் விட்டுவிடுகிறேன். இன்றைக்கு நூலகங்களுக்கு சென்றுதான் நீங்கள் வந்து நூல்களை படித்தாக வேண்டும் என்ற ஒரு நிலை இல்லை. இணையத்திலே நீங்கள் www questia.com 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 என்ற அந்த இணையதளத்திலே போனால் அதில் 67,000 நூல்களும் 1.5 மில்லியன் கட்டுரைகளும் அந்த இணையதளத்திலே கிடைக்கின்றன. அந்த கட்டுரைகளிலே கூறப்பட்டிருக்கிற புதிய செய்திகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள முடியும். நீங்கள் உலகத்தில் 100 நாடுகளில் இருக்கக்கூடிய 16,000 நூலகங்களை நீங்கள் போய் தேட வேண்டுமா? 100 நாடுகளில் இருக்கக்கூடிய 16,000 நூலகங்களில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் இணையத்தில் ஏற்றப்பட்டிருப்பதை நீங்கள் தேட வேண்டுமானால் லிப்டெக்ஸ் LIBDEX லிப்டெக்ஸ் என்ற அந்த முகவரியை நீங்கள் தேடுபுரியிலே அடிக்கிற போது அதை அடித்தால் உங்களுக்கு கிடைக்கும். லிப் வெப் LIB வெப் WEB இதை இந்த லிப் வெப்பிலே நீங்கள் தேடுகிற போது 5,000 நூலகங்களை நீங்கள் சென்றடைய முடியும். இப்படி அந்த நூலகங்களில் இருக்கின்ற நூல்களை நீங்கள் பயன்படுத்த முடியும். இதெல்லாம் கூகுள் என்கிற தேடுபுரி இன்றைக்கு இருக்கிறது, யாகு ஒரு தேடுபுரி இருக்கிறது. தமிழிலே இதை போன்ற ஒரு தேடுபுரியை அமெரிக்காவை சார்ந்த நம்முடைய தமிழர் தான் அமெரிக்காவில் சென்று படித்துவிட்டு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துடைய துணையோடு அவர்கள் உருவாக்கினார்கள் கழுகு என்ற தேடுபுரி. இந்த கழுகு என்ற தேடுபுரி உருவாக்கிய அந்த சந்திரசேகர் அவர்களை பற்றி நான் 2003 எழுதுகிற போது இப்படிப்பட்ட அறிஞர்களுக்குத்தான் தமிழ் மாமணி விருது வழங்க வேண்டும் என்று அப்போது நான் மாலைபூமி பத்திரிகையிலே நான் எழுதியிருக்கிறேன். இந்த நூலகங்கள் இருக்கக்கூடிய நூல்களை பயன்படுத்துவது மட்டுமல்ல, தமிழ் அறிஞர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து தமிழ் படித்து தமிழ் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் மட்டும்தான் தமிழ் அறிஞர்கள் என்று நாம் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமானால் தமிழ் வழியிலே இந்திய ஆட்சிப்பணி தேர்விலே தேர்வு பெற்று தினமணியிலே துணை ஆசிரியர் குழுவிலே பணியாற்றிய ஒருவர் ஒரிசா மாநிலத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்து இன்றைக்கு உயர்ந்து இந்திய தேர்தல் ஆணையத்தில் துணை தேர்தல் ஆணையராக டெபுட்டி எலெக்ஷன் கமிஷனராக பாலகிருஷ்ணன் என்கிற ஒரு தமிழர், மதுரையை சார்ந்த ஒரு தமிழர், தமிழ் பற்று உள்ள ஒரு தமிழர் இன்றைக்கு அந்த உயர்ந்த பொறுப்பிலே இருக்கிறார். அவரை இங்கே வருகிற போது நம்மவர்கள் யாரும் அழைப்பதும் இல்லை, நம்முடைய அரசுகள் அவர்களை எல்லாம் மதிப்பதும் இல்லை. அவர் வந்து இந்தியா முழுக்க தமிழர்கள் பரவி இருந்தார்கள் என்பதற்கு ஊர் பெயர்களை வைத்துக்கொண்டே அவர் வந்து ஒரு அடையாளம் காட்டுகிறார். அவர் ஒரிசாவிலே தலைமை தேர்தல் அதிகாரி இருந்த போது பூரி மாவட்டம் என்று ஒரு மாவட்டம் இருக்கிறது ஒரிசாவிலே, அந்த பூரி மாவட்டத்தில் தமிழ்குடி என்ற ஒரு ஊரை பார்க்கிறார். தமிழ்குடி என்ற ஊர் இங்கே இருக்கிறது. இதே போல இந்தியாவில் தமிழ் என்ற பெயரால் எந்தெந்த மாநிலங்களில் எத்தனை ஊர்கள் இருக்கின்றன என்ற ஒரு கணக்கை அவர் எடுக்கிற போது ஆந்திராவிலே 29 ஊர் பெயர்கள் தமிழ் என்று தொடங்குகின்றன, அருணாச்சல பிரதேசத்திலே 11 ஊர் பெயர்கள் தமிழ் என்று தொடங்குகின்றன, அசாமிலே 38 ஊர் பெயர்கள் தமிழ் என்று தொடங்குகின்றன, தமிழ் கோடா தமிழ் குடி என்று இப்படி தொடங்கும். பீகாரிலே 53 ஊர்கள், குஜராத்திலே 5 ஊர்கள்,
கோவாவிலே ஒரு ஊர், ஹரியானாவிலே மூன்று ஊர், இமாச்சல பிரதேசத்திலே தமிழ் என்று தொடங்குகிற ஊர்கள் 34, இந்த கர்நாடகத்திலே 24 ஊர்கள், மராட்டியத்திலே 120 ஊர்கள், மேகாலயாவிலே 5 ஊர்கள், மணிப்பூரிலே 16 ஊர்கள், மத்திய பிரதேசத்திலே 60 ஊர்கள், தமிழ்நாட்டிலே தமிழ் என்று தொடங்குகிற ஊர்கள் 10 தான், உத்தரப்பிரதேசத்திலே தமிழ் என்று தொடங்குகிற ஊர்கள் 64, மேற்கு வங்கத்திலே 24 என்று இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் என்று தொடங்குகிற ஊர்களை 612 ஊர்களை அடையாளம் காட்டி அந்த பாலகிருஷ்ணன் அவர்கள் அவர்கள் ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிட்டிருந்தார். பட்டியல புதுச்சேரி இருக்கா? புதுச்சேரி பார்த்து அவர் வந்து புதுச்சேரிக்கு வந்தார். இங்கே எக்கோஸ்மாஸ் எக்ஸ்ட்ரீம் ஓரியண்டிலே பேராசிரியராக இருக்கக்கூடிய விஜய் வல்லுபாலுடைய அவர் மாணவர். அவர் ஆசிரியரை சந்திக்க வருகிற போது நான் அவரை அவரிடமிருந்து பெற்ற தகவல்களை இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே எழுதினேன். இந்தியா முழுவதும் தமிழர்கள் பரவி இருந்தார்கள் என்பது நிரூபித்த ஒரு தமிழர் இன்றைக்கு டெல்லியிலே தேர்தல் ஆணையராக இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, நீங்க வந்து ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற ஒரு இதழ், அந்த காலத்திலே புகழ்பெற்ற இதழ், அவர்கள் வந்து நம்ம இந்தியாவை பற்றி போட்ட அட்லஸ் அந்த வரைபடத்திலே சிக்கிமுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே சோழர் கணவாய் சோழா பாஸ் என்று ஒரு கணவாய் இருந்ததை